ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபுல் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி இது நல்லாவே ஃபுல் டே விலாகாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய சண்டே ருட்டீன். நைட்டே வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து மார்னிங்லேயே வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். மாடலார் கிச்சனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து அதோடய ரேக்கில் வைக்க முடியலையா. ஸோ அப்போ எடுத்து வைக்கிற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டே வந்து ஹாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன் எப்பயுமே. ஸோ அதை வந்து மார்னிங் வந்து எடுத்துகிட்டு அந்தந்த பேர்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். ஹாபோட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் என்னோடய மார்னிங் ருட்டீன் வந்து எல்லாரோட மார்னிங் ருட்டீன் அதுவாக தான் இருக்கும். ஒரு காஃபி அல்லது ஒரு டீ. ஸோ இதுதான் வந்து எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா செட்டில் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். பாத்திரங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பால் காயறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு ரொட்டீன் காலையில் நான் சாப்பிட்றது எதுவாக இருக்கும் அப்படின்றது வந்து காஃபிக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணி வந்து நான் எடுத்துப்பேன். ஏன்னா அது வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து என்னோடய 4 kg நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய எப்படி குறைச்சேன் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியாக தான் வந்து செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு வித்தியாசமான ஸ்டைலில் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இனிப்பு வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நான் ரெண்டு விதமாக தான் வந்து செய்ய போகிறேன். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா அப்புறம் அண்ணா பாப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உப்பு போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து உப்பு நல்லா சேர்ந்துடும். நம்ம எல்லாமே வேக வச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதை சேரவே சேராது உப்பு, ப்ளஸ் கடுத்துட்ருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லாவே ஒரு 2 minutes வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சு தான் வந்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி மாதிரியே பண்ணால் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இனிப்பு வந்து செஞ்சு கொடுத்துடலான்னு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு சமைக்கிறதெல்லாம் விட பெரிய விஷயம், பெரிய வேலை என்ன அப்படின்னா என்ன சமைக்கிறது, என்ன வேணும் அப்படின்னு அவங்கள கேட்டால் எதையாவது செய் அப்படின்வாங்க. நம்ம எதையாவது செஞ்சு கொடுத்தா இதை எதுக்கு செஞ்ச அதை செஞ்சுருக்கலாம்னு அதுக்கப்புறமா அவங்களோட ஆன்சர் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு நைட்டே வந்து நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருவேன். முக்கியமாக பாப்பாவுக்கு லஞ்ச் என்ன கொடுக்கறது அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து ஒன்று சரி அவகிட்ட கேட்காம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா காலையில் எழுந்தோட அழுக ஆரம்பிச்சிருவா. நான் எனக்கு இது வேண்டாம், எனக்கு பூரி வேணும், எனக்கு சப்பாத்தி வேணும்னு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கேட்டு அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ அதனால் நைட்டே அவளுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே அதை தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து தேங்காய் துருவி போட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து தாளிக்க போகிறேன். எப்பயும் போல தான் கடலைப்பருப்பு கடுகு எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் லைட்டாக வேணால் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ போட்டு கிண்டி எடுத்து நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஒரு 11 o'clock கிட்டே வந்து எனக்கு ஒரு கொரியர் ரிசீவ் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து குஷன்ஸ் வாங்கியிருந்த சோஃபாவுக்கு, ஸோ அதோட கவர்ஸ் தான் வந்து இத்தனை நாள் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்திருந்தது. அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஓகே தான், நல்லா தான் இருந்தது குவாலிட்டி. வாங்கின பணத்துக்கு வந்து ஒர்த்தாக இருந்தது. ஸோ இந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் சோஃபாவுக்கு கொஞ்சம் ஆப்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா அடிக்கடி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஒரு திங்ஸ் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நான் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன்.
ஃப்ரிட்ஜை அதுக்கப்புறமா வந்து எப்போல்லாம் டீப் க்ளீனாக வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே எல்லா காய்கறியில் எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் வந்து பண்ணிடுவோம். தக்காளி விலை விற்கிறத பார்த்தாரா பேசாமல் தங்கமே வாங்கிடலாம் போல் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் பெரிய ட்ரேயில் இருந்த பேஸ்கெட் தக்காளியை வந்து மாற்றிட்டு சின்ன ட்ரேயில் வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு மாறிட்டோம். ஸோ சொல்லப்போனால் அதுதான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ டிஷ்யூ கிளாத், அதை போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகாவை காம்பெல்லாம் நீக்கிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதோடய ஈரத்தன்மையெல்லாம் அது வந்து உறிஞ்சும், ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு 4 குக்வேர் செட் வந்து வாங்கியிருக்கேன். அயன் கடாய். நிறைய பேர் அலுமினியத்தில் சமைக்காதீங்க, நான்ஸ்டிக்கில் சமைக்காதீங்க அப்படின்னே சொல்கிறீங்க. அப்போ எதில் தாண்டா சமைக்கிறதுன்னு எனக்கே ஒரு டவுட். சரி ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் அயனில் வந்து எதுவுமே வாங்கலை, சில்வரில் கூட வாங்கியிருக்கேன். பட் சில்வரில் என்னென்னா நல்ல பேஸ் கனமாக வாங்கியிருந்தாலும் சில டைம் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி அது டப் டப்னு வெடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஒரு பயம். ஸோ அதனால் இந்த தடவை வந்து சரி ஓகே நம்ம வந்து அயன் கடை போயிடலான்னு சொல்லிட்டு இந்த 4 வந்து ஒரு நல்ல ஆஃபரில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது பெய்ட் ப்ரமோஷன்ஸ்லாம் இல்லை, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சின்ன கடாய், அப்புறம் வந்து ஒரு நல்ல பேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல தவா கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு டட்கா ஃபேன். ஸோ இது 4 சேர்த்து 1699 வாங்கியிருந்தேன் ஒரு ஆஃபரில். 3 முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல கேஸ்ட் அயனில் வந்து ஒரு ஸ்கில்லட்டை வந்து என்கிட்ட இருந்தது. அது வந்து நான் வாங்கின புதுசில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், 3 வந்து யூஸ் பண்ணல. ரீசன் வந்து நம்ம வேறு வீடு மாறி இருந்தப்போ இதெல்லாம் எந்த பேக்கேஜில் இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ நம்ம ஓன் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அது எல்லாமே எடுத்து பிரித்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ரஸ்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாமேன்னு பார்த்து 2-3 தடவை நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி எதுக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சே, நம்ம வந்து ஒரு வெங்காயம் வதக்கி அதை வந்து ப்ரீ சீசனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அது வந்து பண்ணவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக வந்துச்சு எல்லாமே. ஒரு தோசை தவா ஒன்று இருந்தது, ஸோ அதையுமே வந்து நான் அப்படி தான் பண்ணேன். தோசைலாம் வந்து வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வாங்கின புதுசுலேயே வந்து எது வருதோ என்னவோ ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணேன். பட் எதுவுமே வரலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு கோட்டட் மாதிரி இருக்குது, எந்த எதுவுமே வர, ஒரு பிளாக் கோட்டட் தான், பட் பிளாக் எதுவுமே வரவே இல்லை, கலர்ஸ் எதுவுமே வரல. அது இல்லாமல் தவா வந்து ரொம்ப வெயிட் சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சீசனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். வெங்காயமும் பயங்கர வேலை வித்துட்ருக்கு. ஸோ என்கிட்ட வந்து ரொம்ப டேமேஜான வெங்காயம்லாம் சிலது இருந்தது, சிலது அழுகிடுச்சு, சிலது வந்து ஒரு அழுகிற ஒரு அடுத்த ஸ்டேஜில் இருந்தது. அதையும் வேஸ்ட் பண்ணுவானே இந்த மாதிரி சீசனிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணி சீசனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாதிரி இரும்பு கடாய், இரும்பு சட்டி, மண் சட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வேலை நம்ம ஓல்டு லைஃப் ஸ்டைலில் மாறிட்டுருக்கு. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயந்தான். என்ன தான் நம்ம புதுசு புதுசாக பொருட்களை தேடி போனாலும் பழசு தான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பெஸ்ட் அப்படின்றத வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி பழசு தான் என்றைக்குமே பெஸ்ட் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துலையும் உணர்த்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ராகி சாப்பிட்றது, வரகம் சாப்பிட்றது, திணை சாப்பிட்றது, இந்த மாதிரி மில்லட்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்ற விஷயங்களும் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது சொசைட்டியில். ஸோ எது எப்பவுமே வந்து ஓல்டு இஸ் கோல்டுன்றது வந்து உண்மை தான். உங்களுக்கு எப்படி, மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வந்து என்னென்ன லிஸ்ட்டில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் அப்பப்போ தீர்றதுக்கு கொஞ்சம் நாள் முன்னே ஒரு 2-3 முன்னாடியே சொல்லிடுவேன், என் தீர்ந்தோடனே அப்போ இருக்கிறாங்களோ இல்லையோ டக்குன்னு வாங்கிட்டு வர சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் எத்தனை பேர் பொட்டுக்கல்லை வந்து பாக்ஸில் போடும்போது பொட்டுக்கல் அள்ளி வாயில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து இப்போல்லாம் பாசி பயிர் வந்து ரொம்ப பிடிக்குது அவிச்சு கொடுத்தோம்னா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு. அப்புறம் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே வந்து
அதோட டால் யூனிட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராசரி ரேக்கில் தான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போயே வந்து ஊற வச்சிடலாம், அவ்வளோதான், நைட்டு டின்னர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ ஊற வச்சுட்டு நம்ம அடுத்து பாத்திரம் விளக்குற வேலை இருக்குது. ஸோ நம்மளுக்குனே ஒரு ரொட்டீன் இருக்குது லேடிஸ்க்கு, எல்லாருக்கும் ரெஸ்ட் இருந்தாலும் நமக்கு ரெஸ்ட் இல்லைன்றது உண்மை தான். நாள் பூரா ஒரே வேலையை பார்த்தாலும் நம்ம தான் பார்க்கணும், படுத்தால் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை டக் டக்னு அப்பப்போ முடிச்சிடணும். என்னோடய ரொட்டீன்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் வேலை முடிச்சிட்டேன்னா அப்போயே அதை கழுவி வச்சுன்னா உனக்கு பாத்திரம் சேராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தான் ட்ரை பண்ணுறேன். எனக்குமே வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. பக்கத்தில் இவ்வளோ பொருள் இருக்குது பாத்திரங்கள் நினைக்கிறேன், அது ஃபுல்லாக கழுவுன பாத்திரம் தான், அது பூரா விளக்காத பாத்திரம் கிடையாது. ஸோ அந்த சிங்கில் இருந்து ஒரு நாலு பாத்திரம் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து குப்பை எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டு நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்ருவேன். காலையில் எழுந்திரிச்சு வரும்போது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும் போதோ இல்லை எப்போயோ உள்ளே வந்தோன்னாவே அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அப்படியே நம்ம வந்து கலீஜாக போட்டுட்டு போய் தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்தோன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே டென்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை பார்க்காம நைட்டு ஃபுல்லாக க்ளீனாக கிச்சனை வச்சுட்டு போயிட்டோன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறமா நான் வந்து காலையில் நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து குப்பை வாங்க வந்துடுவாங்க. ஸோ காலையில் நம்ம உட்காந்து கட்டிகிட்டு இருந்தோம் அது வரைக்கும் அவங்க நிற்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நைட்டே வந்து குப்பை எடுத்து கட்டி வச்சிடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபுல் ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில விஷயங்கள் தானாகவே ஞாபகம் வந்துடுது, அது ரிமைண்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் ஓப்பன் பண்ண ஜன்னல், ஸோ நைட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஜன்னல் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேடிக்கை பார்க்கலாம், நல்ல காற்று வருது, நல்ல வெளிச்சமும் வருது. ஸோ நீங்கள் ஏதாவது கிச்சன் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு நல்ல பெரிய கிச்சனாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல வீட்டுக்கான ஒரு கிச்சனுக்கான ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை தான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நானும் பாப்பாவும் வந்து வேகமாக படுத்து தூங்கிடுவோம். ஆனால் பாப்பாவோட அப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து படுத்து தூங்குவார். ஸோ அதனால் வந்து நான் அங்கே முன்னாடியே என் வேலையெல்லாமே மேக்ஸிமம் பாப்பா கூட யாராவது ஒரு ஆள் படுத்துதான் அவள் தூங்குவா, தனியாக தூங்க மாட்டா. ஸோ அது நானோ இல்லை அவரோ யார் ஃபஸ்ட்டு வேலை முடிக்கிறோமோ நாங்கள் வந்து படுத்துருவோம். பட் மேக்ஸிமம் நான் தான் வருவேன். எனக்குன்னு சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. இதுவுமே வந்து நான் வீடியோஸ்க்காகனு சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேனா அப்படின்னா கிடையாது, பண்ணுவேன். எனக்கு எப்போல்லாம் மூடு இருக்கோ அப்போல்லாம் வந்து பண்ணுவேன். இல்லைன்னா நான் ஃபேஸ் வாஷ் க்ரீம் போடாமல் நார்மலாக மட்டும் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அது வந்து உண்மை தான். இந்த மாதிரி க்ரீம் போட்டு பண்ணுறது வந்து எப்போயாவது ரேராக தான் பண்ணுவேன், ரொம்ப வேர்த்துருச்சு அப்படின்னா மட்டும்தான். ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்மளோட பெட் டைம் தான். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வந்து சண்டே வந்து இருக்கும். ஏன்னா காலையில் மண்டே அப்படின்னும் போது அவளுக்கு வந்து பெருசாக இருக்கும் இல்லையோ, எனக்கு ரொம்பவே சேடாக இருக்கும். ஒவ்வொரு அம்மாவுக்கும் சண்டே முடிஞ்சு மண்டேன்னும் போதே ரொம்ப பயமாக இருக்கும். கண்டிப்பாக உண்மையா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம விவசாய மகள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Bye.